பாடம் 34 அழைப்பு மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவை பின்பற்றின திரள் ஜனத்துக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்பட்டன. தம் மூலம் மட்டும் தேவனை பற்றும் அறிவை பெறக்கூடுமென இரட்சகர் சொல்லியிருந்தார். தம்முடைய சீஷர்களுக்கு பரலோக காரியங்களை பற்றிய அறிவு அருளப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எவரும் அவருடைய கவனத்துக்கும் அன்புக்கும் புறம்பாக ஒதுக்கப்பட்டதாக எண்ணக்கூடாது. உழைத்து பாரம் சுமப்பவர்கள் அனைவரும் அவரண்டை வரலாம். வேத பாரகரும் ரபிக்களும் தங்கள் மத சடங்குகளுக்கு நுட்பமான கவனம் செலுத்தின போதிலும் அவர்களுடைய பிரயாச்சித்த சடங்குகள் ஒரு காலம் திருப்தி தர காணவில்லை. ஆயக்காரரும் பாவிகளும் தங்கள் உலக காரியங்களும் இச்சைகளும் திருப்திப்படுத்துவது போல் பாசாங்கு செய்தார்கள். அவர்கள் இருதயங்களில் அவநம்பிக்கையும் பயமும் குடிக்கொண்டிருந்தது. கலங்கி இருதய பாரத்தோடு இருந்தவர்களையும் நம்பிக்கை இழந்தவர்களையும் அவர் கண்ணுற்று பார்த்தவராய் அவர்கள் அவரில் இளைப்பாறுதல் கண்டடையும்படி அழைத்தார். மிக பட்சமாய் வருத்தப்பட்டு உழைப்போரை நோக்கி, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் பேசுகிறார். அறிந்தாலும் அறியாவிடிலும் எல்லாரும் இளைத்து பாரம் சுமந்து இருக்கிறார்கள். கிறிஸ்து மட்டுமே அவர்களுடைய பாரங்களை நீக்க முடியும். மிக வலுவான பாரம் பாவம். நாம் அப்படியே சுமக்கும்படி விடப்படுவோமே ஆகில் நசுங்கி போவோம். ஆனால் பாவமில்லா ஒருவர் அதை நம்முடைய இடத்தில் ஏற்றுக்கொண்டார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இசையா 53:6. நமது பாவ பாரத்தை அவர் சுமந்தார். நொந்து சோர்ந்து போன நமது தோள்களில் இருந்து நமது பாரங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார். நமக்கு இளைப்பாறுதல் தருவார். கவலை துக்கம் ஆகிய பாரத்தையும் அவர் சுமப்பார். நம் கவலையெல்லாம் தம்மேல் வைத்துவிடும்படி நம்மை அழைக்கிறார். ஏனெனில் அவர் நம்மை தம் இருதயத்தில் சுமக்கிறார். நமது சந்நிதியின் மூத்த சகோதரர் நித்திய சிம்மாசனத்து அருகே இருக்கிறார். அவரை இரட்சகராக நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தம் அனுபவ வாயிலாக மனுக்குல பலவீனம், நம் தேவைகள், சோதனையின் வல்லம் வலிமையில் இருக்கும் இடம் அனைத்தும் அவருக்கு தெரியும். ஏனெனில் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை. நடுங்குகிற தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ சோதிக்கப்படுகிறாயா, அவர் விடுவிப்பார். நீ பலவீனமாய் இருக்கிறாயா, அவர் பலப்படுத்துவார். நீ அறிவில் குறைவாய் இருக்கிறாயா, குணமாக்குவார். கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அறிந்திருக்கிறார். ஆயினும் அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3-4. என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். உன்னுடைய அங்கலாய்ப்புகளையும் துன்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் பரப்பிவை. சகிப்பதற்கு உன் ஆவி இடை கட்டப்படும். கஷ்டங்களில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் விடுவிக்கப்படும் வழிகள் திறக்கும். எவ்வளவாய் நீ பலவீனன் என உணர்கிறாயோ அவ்வளவாய் அவர் பலம் உனக்கு தரப்பட்டு பலம் அடைவாய். உன் பாரம் பெரியது என்றும் நீ கதியற்றவன் என்றும் எவ்வளவாய் உணர்கிறாயோ அவ்வளவாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு உன் சுமையை சுமை தாங்கியாகிய அவர் மேல் வைக்கலாம். இந்த இளைப்பாறுதலை பெற நிபந்தனைகள் உண்டு. அவைகள் அவர் தெளிவாக காட்டுகிறார். அனைவரும் செய்யக்கூடிய நிபந்தனைகளே அவைகள். அவருடைய இளைப்பாறுதல் எப்படி கிட்டுமென சொல்லியிருக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நுகம் சேவையின் கருவி. கால்நடைகள் வேலைக்கென நுகத்தில் பிணைக்கப்படும். மிக வலிமையுடன் உழைப்பதற்கு நுகம் அவசியம். இந்த உதாரணத்தினால் கிறிஸ்து நாம் ஆயுள் பரியந்தம் உழைக்க கடமைப்பட்டிருப்பதை உணர்த்துகிறார். நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடன் பங்காளிகளாக இருக்கிறோம்.
சேவைக்கு கட்டி இணைக்கும் நுகம் தேவ பிரமாணம். ஏதேனில் வெளிப்படுத்தப்பட்ட மாபெரும் அன்பின் பிரமாணம். சீனாயில் அறிவிக்கப்பட்டதும் புதிய உடன்படிக்கையின்படி இருதயத்தில் எழுதப்பட்டதுமான அதே பிரமாணம் மனிதனை தேவ சித்தத்துடன் இணைத்து கட்டுகிறது. நாம் நம் விருப்பப்படி நடக்கவும் நம் சித்தம் ஏவும் வழியில் செல்லவும் விடப்படுவோமே ஆனால் சாத்தானுடைய வரிசையில் கலந்து அவனுடைய குணலட்சணங்களை அடைவோம். எனவே தேவன் தம்முடைய உயர்ந்த கண்ணியமுள்ள உயர்த்தக்கூடிய சித்தத்திற்கு உள்ளாக்குகிறார். நாம் ஞானத்தோடும் பொறுமையோடும் சேவையின் கடமைகளை செய்யும்படி அவர் ஆசிக்கிறார். சேவையின் நுகத்தை கிறிஸ்து தாமே மனுஷீகத்தில் சுமந்தார். அதை குறித்து அவர், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்கிறார். சங்கீதம் 40:8. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். யோவான் 6:38. தேவனிடத்தில் அன்பு, அவருடைய மகிமைக்காக ஆர்வம், விழுந்த மனிதனுக்காக அன்பு அனைத்தும் இயேசு உலகில் வந்து பாடுபட்டு மரிக்க செய்தது. இதுவே அவருடைய வாழ்க்கையை அடக்கி ஆட்கொண்ட வல்லமை. இந்த லட்சியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும்படி அவர் சொல்லுகிறார். உலக குறிக்கோள்களை அடைய ஆசிப்பதினால் அநேகர் கவலைகளில் அகப்பட்டு தள்ளாடுகிறார்கள். உலக சேவைகளை தெரிந்து கொண்டு அதன் துயரங்களை அங்கீகரித்து அதன் பழக்க வழக்கங்களை சுவகரித்திருக்கிறார்கள். இப்படியாக அவர்களுடைய குணம் பழுதுபட்டு வாழ்க்கை சோர்வடைகிறது. உலக ஆசைகளை திருப்தி செய்யும்படி தங்கள் மனசாட்சிகளை எழுப்பி தங்கள் அதிகமான பாவ குற்றத்தாலுண்டாகும் வியாகுலங்களை குவித்து கொள்ளுகிறார்கள். தொடர்ந்த மனக்கவலைகள் அவர்களுடைய ஜீவ சக்திகளை குறைக்கின்றன. இந்த அடிமை நுகத்தை அகற்ற வேண்டுமென கர்த்தர் ஆசிக்கிறார். அவர் தமது நுகத்தை ஏற்கும்படி அழைக்கிறார். அவர், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட சொல்லுகிறார். பின்பு இந்த ஜீவியத்துக்கான சகல நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்று வாக்களிக்கிறார். கவலைக்கு பார்வை இல்லை, வருங்காலத்தை காண முடிவதில்லை. ஆனால் இயேசு ஆதி முதல் அந்தம் வரை காண்கிறார். எந்த பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்கும் வழியை அவர் முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம் பரமபிதா நாம் அறியாத 1000 வழிகளை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ சேவையையும் மகிமையையும் முற்குறிக்கோளாக கொண்டவர்களுடைய பிரச்சனைகள் சடுதியில் ஒழிந்து பாதங்கள் சீரான வழியில் நிறுத்தப்படும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவின் பள்ளியில் சேர்ந்து சாந்தம் மனத்தாழ்மை ஆகியவற்றை கற்க வேண்டும். மீட்பு என்பது பரலோகம் செல்லும்படி கொடுக்கப்படும் ஒரு பயிற்சி. இப்பயிற்சி கிறிஸ்துவை பற்றிய அறிவாகும். இது அந்தகார அதிபதியின் பள்ளியில் கற்றிருந்த கருத்துக்கள், பழக்கங்கள், அபியாசங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அடைவதுமே ஆகும். தேவனுக்கு பக்தி காட்டும் அனைத்துக்கும் விரோதமாக இருக்கும் சகலவற்றிலிருந்து ஆத்மா விடுதலை பெற வேண்டும். தேவனோடு பூரண ஐக்கியமாயிருந்த கிறிஸ்துவின் இருதயத்தில் பரிபூரண சமாதானம் இருந்தது. புகழ்ச்சியினால் அவர் அகந்தை கொள்ளவும் இல்லை. நிந்தைகளினாலும் ஏமாற்றங்களினாலும் அவர் சோகமடைந்ததும் இல்லை. பெரிய எதிர்ப்புகள், கொடூரமான நடத்தைகள் மத்தியிலும் அவர் மிகுந்த தைரியத்தோடு இருந்தார். ஆனால் அநேக தெய்வத்தொண்டர்கள் முற்றிலுமாய் தேவனை நம்பியிருப்பதில் தவறுகிறபடியால் கலங்கி இருதய திடமென்று போகிறார்கள். அவர்கள் தங்களை சமூலமாய் அவருக்கு அர்ப்பணம் செய்யவில்லை. ஏனெனில் அவர்கள் அப்படி அர்ப்பணம் செய்வதினால் வரக்கூடிய சில பலன்களுக்கு அஞ்சுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒதுக்கில்லாத சமூலமான முழு அர்ப்பணம் செய்யாவிடில் அவர்கள் சமாதானம் காண்பது கூடாத காரியம். சுயநல நாட்டமே கலவரத்தை கொண்டு வருகிறது. மேலே இருந்து நாம் பிறப்போமானால் இயேசுவிலிருந்து அதே சிந்தை நம்மில் இருக்கும். நாம் ரட்சிக்கும்படி அவர் தம்மை தாமே தாழ்த்தும் மனப்பான்மையுடையவராக இருந்தார். அப்பொழுது நாம் மாமேன்மையான இடத்துக்காக நாடி திரியோம். இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவரிடம் கற்றுக்கொள்வோம். ஊழியத்தின் மதிப்பு உலகின் ஆரவார கூச்சலிலும் ஆடம்பர தோற்றத்திலும் அல்ல, நமது சொந்த சுறுசுறுப்பான ஊக்கமுள்ள பலத்திலும் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஊழியத்தின் மதிப்பு
பரிசுத்த ஆவியானவர் அருளும் வல்லமையை பொறுத்ததே ஆகும். தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை மனதில் மிக பரிசுத்தவான்களை உருவாக்கி நம்முடைய ஆத்மாக்களை பொறுமையோடு நாம் கற்றுக்கொள்ளும்படி வழிநடத்தும். பாரத்தை குறைத்து பலுவை இழுக்க உதவும்படியாக நுகம் மாடுகள் மேல் வைக்கப்படுகிறது. அப்படியே கிறிஸ்துவின் நுகமும் ஆகும். நம் சித்தம் தேவ சித்தத்துக்குள் புதைக்கப்பட்டு நம் வரங்கள் பிறரை ஆசீர்வதிக்கும்படி பயன்படுத்தப்படும் போது நம் வாழ்க்கையின் பாரங்கள் இலகுவாகும். தேவ பிரமாணங்களின் வழிகளில் நடக்கிறவன் கிறிஸ்துவோடு சேர்ந்து நடக்கிறான். அவருடைய அன்பு அவன் உள்ளத்தில் இலைப்பாறுதலை கொடுக்கிறது. உம்மை அறிவதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று மோசே ஜெபித்தபோது தேவன் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார். யாத்ராகமம் 33:13-14. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:16. மேலும் அவர், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும். எசையா 48:18 என்று சொல்கிறார். கிறிஸ்துவை அவருடைய வாக்கின்படியே நம்பி பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவருடைய பாதுகாப்புக்கு ஒப்புவித்து தங்கள் ஜீவியங்களின் சகல காரியங்களையும் அவருடைய திட்டப்படி அவரே செய்யும்படி வரும்போது அமைதியும் சமாதானமும் அடைவார்கள். உலக காரியங்கள் ஒன்றும் அவர்களை துக்கப்படுத்தாது, ஏனெனில் அவர் தமது பிரசன்னத்தினால் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். பரிபூரண ஒப்படைப்பில் பரிபூரண இலைப்பாறுதல் இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இசையா 26:3. நம் ஜீவியம் ஒரு சிக்கலாக தோன்றலாம், ஆனால் நாம் அதை சிறந்த சிற்பியின் கரங்களில் ஒப்புவித்தால் அவர் அதை அவருடைய சொந்த மகிமையின் குணமாகவும் ஜீவியமாகவும் அமைத்து தருவார். கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும் அக்குணத்தை தேவனுடைய பரதீசு ஏற்றுக்கொள்ளும். புதிதாக்கப்பட்ட ஒரு சந்ததி வெண்ணுடைய தரித்து அவரோடு உலாவும், ஏனெனில் அவர்கள் பாத்திரர். கிறிஸ்துவின் மூலம் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் போது பரலோகம் இங்கேயே ஆரம்பிக்கிறது. வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்கும் போது உடனே அவரிடம் சென்றால் நித்திய ஜீவன் நமக்கு ஆரம்பமாகிறது. இடையறாமல் கிறிஸ்து மூலம் தேவனிடம் சேர்வதே பரலோகம். பரலோக ஆனந்தத்தில் எவ்வளவு அதிகமாய் நாம் திளைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பரிபூரண ஆனந்தம் நம்முடையதாகும். இயேசுவோடு இவ்வுலக வாழ்வில் எவ்வளவாய் உலாவுகிறோமோ அவ்வளவாய் அவருடைய அன்பிலும் அவருடைய பிரசன்னத்திலும் திருப்தி அடைவோம். இந்த மனுஷத்தன்மை எவ்வளவு பெறக்கூடுமோ பொறுக்கக்கூடுமோ அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். என்றாலும் வருங்காலத்தில் நமக்கு கிடைக்கும் பேரின்பத்துக்கு இவைகள் ஒப்பிடத்தக்கவைகளா? ஏனெனில் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்கள் மேய்த்து இவர்களை தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்பாடு 7:15-17. ஆமேன்.